சத்தியத்தின் பாதையில் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. திருப்பதிலிருந்து வரும் பாப்பா பேரு கீரவாணி, வயசு வந்து 8 வயசு ஆகுது. இவளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனுக்காக வந்திருக்கும். 1.5 வருஷமா இருக்கு இவளுக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 4 தடவை 5 தடவை போறா. ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு சொல்றா. மோஷன்லாம் சரியா போக மாட்டா, சரியா ஜீரணம் ஆகாது. சாப்பிட்டாலும்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவா, வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவா, அவ்வளவுதான். நல்லா தூங்குவா. வணக்கம் ஐயா, நாங்கள் திருப்பதியிலேருந்து வந்திருக்கோம் பாப்பாவுக்கு பார்க்கறதுக்கு. வரும் பாப்பாவுக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அங்கே போய் பார்த்ததுமே பாப்பாவுக்கு வந்து கல் இருக்குது, யூரின் டியூப் வந்து வீங்குற மாதிரி இருக்கெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் வந்து டிவியில் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்தோம். வந்தோன்னே மேடம் கிட்டே நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம். சொன்ன பிறகு மேடம் இதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி, இல்லை இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது, நீங்கள் இதை பார்த்துக்கலையானோ. அப்புறம் மேடம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணணும் நீங்கள்ட்டு. நாங்கள் அது எல்லாமே பண்ணோம். மேடம் சொன்ன மாதிரியே பண்ணிட்டு வந்தோம். 3 மாசமாக அவளுக்கு உணவு முறைகள் எல்லாமே பண்ணோம் நாங்கள். இப்போ அவளுக்கு நல்லா க்யூர் ஆகிடுச்சு, நல்லா இருக்கா, நல்லா சாப்பிட்றா. அதுக்கு முன்னாடி மாதம் இவளுக்கு வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கும் ஐயா. ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போனோம், கேஸ் வைக்கணும், ஆன்டிபயோட்டிக் ஊற்றிட்டு இவளுக்கு ஊற்றிட்டே இருக்கணும் அந்த மாதம் ஃபுல்லாக. அப்போ தான் இவளுக்கு வந்து அந்த சளியே இதுவாகும். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா, அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஆப்பிள் மட்டும்தான் ஐயா சாப்பிடுவா. இவா எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலுமே அப்போவே இந்த சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கெல்லாம் சளி பிடிச்சிடும். அப்படியே மூக்கில் தண்ணியாக விழும், அப்படியே ஜுரம் மாதிரி வந்துடும். ஆனால் இங்கே வந்த பிறகு எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்குறோம், எல்லாமே சாப்பிட்றாவோ, எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா இருக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு. பாப்பா பேர் கீரவாணி, 8 வயசு ஆகுது. அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து சிறுநீரகத்துலேருந்து சிறுநீர் போகிற குழாய் இருக்குல்ல சார், அது வந்து சுருங்கி போயிருக்கு. அதோட சிறுநீர் பையும் வீக்கங்கள் இருக்கு அவங்களுக்கு. அது சின்ன வயசுலேயே அவங்க அழுதுருந்துருப்பாங்க போல் பிறந்ததுலேருந்து. இங்கே சும்மா மோஷன் போகிறதுக்காக அழுகிறாங்க அப்படின்ட்டு அப்படியே வச்சே இருந்திருக்காங்க. அதாவது இங்கே வரப்போ வந்து அந்த பாப்பாவை வந்து 1 நிமிஷம் கூட யூரின் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது சார். உங்கள்கிட்ட வந்து நாடி பார்த்த பிறகு அன்னைக்கே அவங்களுக்கு சரியாயிருச்சு சார். 5 மினிட்ஸ்க்கு ஒன்று யூரின் போயிட்டே இருப்பாள் சார் பாப்பா. மலச்சிக்கல் வந்து 4 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் மோஷனே போவா. எப்படி அது நல்ல நம்பவே முடியல சார். ஆக்சுவலி அது சரியாகுமா என்னென்னு புக்கில் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல சார். உங்களுக்கு முதல்ல நன்றி சொல், கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கவனத்திற்கு, உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 36க்கும் மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள், 135க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச்சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS, BHMS மற்றும் DAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை.